This video is sponsored by Alaya Premium Cotton Shirts. தம்பியோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? என்ன மட்டும் படத்துல நடிக்க விடலையே டாடி அப்படின்னு கேட்டாங்களா? ஏன் கேக்குறீங்க? அக்கா வரல அவன் நடிக்கணும்னு அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இவ்வளவு சீக்கிரீங்க? ஜோக் இல்லையா இது? ஒரு ஃபன்னான மொமெண்ட் அந்த நம்ம வீட்டு பிள்ளையில வந்து நீங்க எதை சொல்லுவீங்க? சூரியக்கு கூட அப்படியே போய் ஜிம் பண்றது. செட்ல கூட ஜிம் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரு. மைனாக்கா கூட ஒரு டிக் டாக். அப்பா இவங்களை வச்சு டைரக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு இருக்கும்ல உரிமையா சொல்லியிருப்பீங்க. அது எந்த ஹீரோ? தளபதி விஜய். அப்பா என்ன சொன்னாரு? நீங்க கேட்டு முடிச்ச அப்புறம் யாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலனா அவங்களை குத்த சொல்லக்கூடாதுன்னு வந்து நல்லா தெரியுது கரெக்டா? நாளைக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? எப்படி அண்ணன் சொல்றது கரெக்டா? சரி உனக்காக தான் தம் கட்டி பேசிட்டு இருக்கேன். க்வெஸ்சன் போலாமே. என் தங்கப்பான் உலகமே இதோ அந்த கதல பத்தி கண்டுபிடிப்பேன். அதால தான் ஐயோ என்ன தாங்கவே முடியும். என் கண்ணா திறந்திருக்க முடியல. என் நினைக்கான் கண்ணு முடித்தனா என் கணவன கூட கலகலாம் சிரிக்கான். நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் என் நமசனம் வெறித்தனா. தொன்றத்தோட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜி கிளினிக் பிரசன்ஸ் பியாண்ட் ஒரு செகண்ட் ஷோ வித் நிக்கி. ஸோ இந்த எபிசோடில் நம்ம பக்கத்தில் ஒரு குட்டியான ஒரு மாசான ஒரு செல்ல பிள்ளை தான் நம்ம கூட இருக்காங்க. எஸ், நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம பாண்டியராஜ் சாரோட புதல்வன் தான் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க அன்புக்கு அரசர்? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நம்ம வீட்டு பிள்ளை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்கூலுக்கு நீங்க வந்துட்டு போனீங்கல்ல, ரிலீஸ் ஆகி முடிச்சோடனே நீங்க ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. என்ன சொன்னாங்க டீச்சர்ஸ் எல்லாம்? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கிண்டல் பண்ணாங்க. என்னன்னு முந்திரி கொட்டன் தான் கிண்டல் பண்றாங்க. முந்திரி கொட்டன் கிண்டல் பண்ணாங்களா? பார்த்து பிடிச்சிருந்ததாமா உங்க டீச்சர்ஸ்க்கு? ஸோ பாண்டிராஜ் சார் இருக்காங்க இல்லையா, அவர் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி இந்த படத்துல வந்து காஸ்ட் பண்ண அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க? அண்ட் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க ஸ்கூல்ல வந்து கல்ச்சுரல் சனக்கி ஓகே லாஸ்ட் டே பிராக்டிஸ்லாம் முடிச்சாச்சு. ஓகே. அப்புறம் நான் எல்லாரும் கலகலப்பா பண்ணி அதை சிரிச்சு அவங்களாம் தெரிஞ்சாங்க. நான் மட்டும் இப்படி குனிஞ்சிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் நான் திரும்பி பார்க்கும் போது அப்பாவுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் நடிக்க வச்சு. என்னன்னு ஃபீல் ஆச்சு அப்பாவுக்கு? இப்படி குனிஞ்சிட்டு இருக்கானேன்ட்டு. ஓ, நல்லா தெரியலையே. ஓகே, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து குனிஞ்சிட்டே இருக்கிறதா? ஓகே. அண்ட் உங்ககிட்ட அப்பா சொல்லியிருப்பார்ல இந்த படத்துக்கு இனிமேல் நீ தான் இந்த நெக்ஸ்ட் வர படத்துக்கு நீ நடிக்க போகிற அப்படின்னு வந்து சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ரியாக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு தெரியுமா சூர்யா அவங்க கூட தான் உங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்க போகுது. அண்ட் அதிகமாக சிவகார்த்திக் அண்ணா கூடயும் இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா சூரி தான் நம்மளோட அப்பா அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆ, எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அவங்க இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியா? எக்ஸ்பீரியன்ஸுன்றது உங்களுக்கு இருக்கும்ல, ஆனால் அவங்க கூட நடிக்க போகும்போது அந்த ஒரு லைட்டாக ஒரு பதட்டம் அதெல்லாம் இல்லையா? இருந்துச்சு, போக போக பழகிடுச்சு. சூப்பர். அண்ட் ஃபன்னான மொமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு ஃபன்னான மொமெண்ட் அந்த நம்ம வீட்டு பிள்ளையில ஒரு ஃபன்னான ஒரு மொமெண்ட் வந்து நீங்கள் எதை சொல்லுவீங்க? சூரியக்கு கூட அப்படியே போய் ஜிம் பண்றது. ஜிம் போனீங்களா? ஆமாமா. செட்ல கூட ஜிம் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரு. அப்புறம் மைனாக்கா கூட ஒரு டிக்கி டாக் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு ஒரு ஃபன்னான மூமெண்ட்ஸ் மறக்க முடியாத இதெல்லாம். சூப்பர். சிவா அண்ணா என்னெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவர்? அட்வைஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல, இந்த மாதிரி இந்த சீனுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். சப்போர்ட்டா, ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரா? ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ யார்? இந்த ஹீரோ கூட நெக்ஸ்ட் எங்க அப்பா வந்து படம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும்ல, உங்களுக்கு ஆசைலாம் இருக்கும்ல, அது நீங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணிருப்பீங்க. அப்பா இவங்களை வச்சு டைரக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு இருக்கும்ல உரிமையா சொல்லியிருப்பீங்க. அது எந்த ஹீரோ? தளபதி விஜய். அப்படியா? எதனால ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாரா? அப்பா என்ன சொன்னாரு? நீங்க கேட்டு முடிச்ச அப்புறம் என்ன சொன்னாரு?
இது டேடி கிட்ட நாங்கள் டைரெக்டாக கேட்க முடியாது, பரவாயில்ல அவங்க சன்னுக்கிட்ட அட்லீஸ்ட் தெரிஞ்சு நாங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னால் பண்ணுவோம், அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஈவன் வி ஆர் வெயிட்டிங். நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியுமே. மிமிக்ரி தான் பண்ணுவேன். மிமிக்ரி பண்ணுவீங்களா? எங்க பண்ணுங்க பாப்போம். யார் மாதிரி பண்ணுவீங்க? அந்த எங்க அண்ணன் வச்ச தங்க தான் வீர சொன்னாங்க, அது பண்ணுவேன். அப்படிங்களா? எங்க பண்ணுங்க பாப்போம். என் தங்க தான் வீர. எவ்வளவுமே தான் அந்த கதலை பற்றி நான் பிடிப்பேன். அதால தான் ஐயோ என்ன தாங்கவே முடியும். என் கண்ணா தந்திருக்க முடியல, என் முன்னிக்கும் கண்ணு முடியுதுன்னா என்ன கணவனை கூட கலகலாம் சிரிக்கும். நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு உங்கள் மம்மி சொல்லிட்டாங்க என்கிட்ட. சொல்லிட்டாங்க, விட்டுருவோமா? நான் வச்சுக்கிறேன். இது இன்டர்வியூ முடித்த அப்புறம் மம்மி ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சூப்பர். ஸோ வந்து நாங்கள் டெஃபினட்டாக உங்கள் வாய்ஸில் ஒரு பாட்டு கேட்டே ஆகணும். போகலாமா? என்ன பாட்டு பாட போறீங்க? ஆஹா சூப்பர்ப்பா. காந்த கனலகி லுக்கு ஃபிட்டக்கிக்கியே தொமுத்து பழகி சொல்லி சிறவாடி காந்த கண்ணலகா தட்டி 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 தூக்கு முத்து பழகா முத்து ஒன்று தலா சொல்லி சிறவாடி. சூப்பர். ஃபேமஸான இன்னொரு பாட்டு இருக்கே இந்த படத்துல, எங்கண்ணு சூப்பர். நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பாட வச்சிருவாரு. ஆத்தி இந்த ஒரு ஷாக்கே போதும், அடுத்தது மியூசிக்கா அப்படின்றீங்களா? இதே ஜோஷோட நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட போறோம், வெறித்தனமா குத்து ஆட போறோம். ஓகேங்களா? நீங்க ஒரு டான்சர்னு உங்க மம்மி தான் சொன்னாங்க. ரெண்டுத்தையுமே சொல்லிட்டேன், சாரி மம்மி. தம்பி வந்துட்டு பார்த்தாங்களா உங்க படத்தை? எஸ், குடும்பமா தான் போனோம். குடும்பமா தான் போனீங்க, சூப்பர். தம்பியோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? என்ன மட்டும் படத்துல நடிக்க விட்டலையே டாடி அப்படின்னு கேட்டாங்களா? இது ஏன் கேக்குறீங்க? அத்தை படத்துல அவன் நடிக்கணும், அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படியா சொல்லிட்டு இருக்காரு அவரு? உங்களுக்கு இன்னொரு காம்படிஷன் வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பாவா? நடிக்க சொல்லி எப்படி நாங்க மட்டும் விடுவோம் அதானே? சூப்பர். அங்க உட்காந்துட்டு அமுக்கமா உட்காந்து பாத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? நம்மள கவனிக்க மாட்டான். அதுதான் நம்ம இந்த சைடு திரும்பிடுவோம். எந்த ஒரு சீன்ல அதிகமா டேக்ஸ் வாங்குனீங்க நீங்க? சிஎம் வீட்டுக்கு போனது. அதுவா? உங்களுக்கு தெரியும்ல இந்த சீன்லாம் ரொம்ப ஃபன்னா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அது என்ன மாதிரியான ஒரு சீன்? பிகாஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த கையெழுத்து போடுற அந்த சீன் இருக்குல்ல, பச்சை கலர் பச்சை கலர்லன்னு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சீன் எது நீங்கள் வந்ததுலேயே? எனக்கு மூணு சீன் பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? மூணு சீனா? என்னெல்லாம் சீன் அது? ஒன்று அந்த சிஎம் வீட்டுக்கு பச்சை கலர் இது போடுறது. ஆ, ரெண்டாவது அந்த குடுப்பு குதிரை எடுப்பு இது. ஆமாம், ஆ அதுவும் நல்லா இருக்கும். மூணாவது உங்களுக்கே தெரியும் தாத்தா, இதே மாதிரி நானும் நல்ல ஒரு தட்டிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாத்தீங்களா? அது சூப்பர். நீங்க தியேட்டர்ல உட்கார்றீங்கல்ல, உட்கார்ந்துட்டு உங்களுக்கு இந்த சீனுக்கெல்லாம் அப்ளாஸ் எல்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ஒரு
ஒரு ஸ்ட்ரெங்த் கொடுத்துச்சு. ஸ்ட்ரெங்த் கொடுத்துச்சா உங்களுக்கு? அப்பா என்ன சொன்னார்? ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருல்ல மகனை வந்து நடிக்க வச்சுட்டு அந்த சீனுக்கு கிளாப்ஸ் தட்டுறது. அப்போ நிறைய அந்த படத்துக்கே நிறைய அப்ளாஸ் வாங்கியிருப்பார். ஆனால் நம்ம பையன் நடிச்சிருக்காங்க, நம்ம பையன் சீனுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு கிளாப்ஸ் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கெத்தான ஒரு விஷயம் இல்லை. அப்பா என்ன சொன்னார்? அந்த சீனுக்கெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக அப்பாவை பார்த்துருப்பீங்கல்ல, என்ன சொன்னார் அவர்? ரொம்ப அப்பாவா டைரக்டர் இல்லாமல் அப்பாவா நல்லா சந்தோஷப்பட்டு இப்படி ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு. சூப்பர். அண்ட் படம் பார்த்துட்டு அம்மா என்ன சொன்னாங்க? டெஃபினட்டாக அப்பா அம்மா அப்பா சன்னோட கான்வர்சேஷன் அப்பாவுக்கும் பையனுக்கும் மட்டும்தான் தெரியும். படம் பார்த்துட்டு அம்மா எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்கன்னு வந்துட்டு நம்ம டெஃபினட்டாக பார்த்துருப்போம். அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா எல்லாம் பெருமையாக புகழ்ந்தாங்க. அப்படி அப்படியா? போய் கடைக்கெல்லாம் போய் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தாங்களா? அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு அம்மாக்கு ஒரு கெத்து இருக்கும்ல. ஆமாம், நம்ம பையனும் நடிச்சிருக்காங்க. அது நான் எதிர்பார்த்த விட எல்லாம் பழையிருக்கேன் சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா அம்மா? சொல்லிட்டாங்களா? சூப்பர். அண்ணா அம்மா சொன்னாங்கல்ல இந்த ஒரு அப்ளா எல்லாம் வந்து அந்த அப்ளாஸ் கிடச்சிட்டு நம்ம படம் பார்த்து முடிச்சப்பறம் சொன்னாங்க. படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னலாம் சொன்னாங்க, என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க அம்மா? எல்லா பண்ணி இல்லைன்னா பிச்சு கூட பிச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த படத்தை பார்த்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதே சொன்னாங்களா? நல்லா பண்ணல பிச்சு கொடுவேன் பிச்சு. அப்புறம் போக போக இனிமேல் எல்லாம் பண்ணலாம் அப்படியெல்லாம் புகழ்ந்தாங்க. சூப்பர். டேடி உங்களுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க? பிகாஸ் டெஃபினட்டாக படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவா ஒரு டைரக்டராக ஓகே, ஆனால் ஒரு அப்பாவை வந்து உங்களுக்கு இந்த ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்படி உங்களுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் கொடுத்தாங்க டாடி? அப்பா சொன்னார் இந்த மாதிரி இந்த படத்து தான் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் படித்து முடிச்சது தான் இந்த மாதிரி பண்ணணும்னு. எதனால அப்படி சொன்னான்னா மைம்லே நான் மைம்லே ஃபஸ்ட்டு நான் அவனால் பார்க்க முடியல, அதனால இந்த படத்தை நடிக்க வச்சிட்டாரு. அப்புறம் அவர் ஸ்க்ரீனில் போய் பார்த்தாரு. அதுதான் பார்த்துட்டாரு. சூப்பர்ல. அதனால தான் உங்களை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சாரு. நம்ம மைமில் நல்லா தெரியல, அதனால நம்ம பையனை வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்க்க வச்சணும்னு சொல்லிட்டு உங்களை நடிக்க வச்சாரு இல்லை. சூப்பர். ஸோ இனிமேல் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இனிமேல் யாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவங்கள குத்தம் சொல்லக்கூடாதுன்னு வந்து நல்லா தெரியுது, கரெக்டா? நாளைக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? எப்படி அண்ணன் சொல்றது, கரெக்டா? சரி, உனக்காக தானே தம்பு கட்டி பேசிட்டு இருக்கேன். க்வெஸ்சன் போலாமே. இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுனேன், அடுத்த க்வெஸ்சன் போ. இதெல்லாம் நான் கேட்டு முடிச்சிட்டேன் போபோ அப்படின்னு. அப்பா வந்து டைரக்ட் பண்ணதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா நீங்க ஏதோ சொல்லுவீங்க? என்ன மாட்டிட்டு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நான் பொதுவா கேட்டேன்ப்பா. என்ன படம் பிடிக்கும்? எல்லா படமும். அப்பா டைரக்ட் பண்ண எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளோ ஸ்கெட்ச் போட்டாலும் அப்பாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன். அந்த மாதிரியா? ஆமாம். சூப்பர். அண்ட் அப்பா உங்களை திட்டினாரா செட்டில்? பிகாஸ் ஏதாச்சும் ஒரு சீன் வரலன்னா ஒரு டைரக்டராக வந்துட்டு திட்டுவாங்கல்ல, அங்கே வந்துட்டு டேடியெல்லாம் இருக்க மாட்டாங்க, அங்கே ஒரு டைரக்டர் தான் இல்லையா? நம்ம செட்டுக்கு போயிட்டோனாலே அங்கே ஒரு டைரக்டராக தான் நம்ம வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி திட்டினாரா, ஏதாச்சும் இந்த சீன் கரெக்டாக பண்ண அப்படின்னு வந்துட்டு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணாரா? அது எந்த சீனு எந்த டைம்? எல்லா சீன்லேயும் தான். எங்கே விட்டார்? எல்லா சீன்லேயும் தான் இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பார்னா என்ன அட்வைஸ் கொடுப்பார்? ஒரு காமனான ஒரு அட்வைஸ் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு அட்வைஸ் எனக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பார். இந்த படத்தில் மட்டும் தான் நீ நடிக்கணும், அந்த படத்தில் நீ வச்சு ஃபியூச்சரில் படிச்சக்கு அப்புறம் படி. படிச்சு முடிச்ச அப்புறம் என்ன? ஏன் இவ்வளோ சீக்கிரீங்க? ஜோக் இல்லையா இது? எனக்கு பக்குன் இருக்கு. கலாய்ச்சி 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 நான் கலை வாங்கிட்டேன் கலை வாங்கிட்டு கலை வாங்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டார்லிங், ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணதில். அண்ட் நீங்களும் வந்துட்டு நான் சொன்னதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு டான்ஸ் ஆடி மிமிக்ரி பண்ணி சாங் எல்லாம் பாடி ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன சொல்லணுமோ யூ கேன் ஷேர். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ண பிஹான்வர்ட்ஸ்க்கு நன்றி. நம்ம விட்டு பிள்ளை படம் பார்த்தவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் நன்றி. This video is sponsored by Alaya Premium Cotton Shirts.